வணக்கமுங்க. நான் வந்து 85 மாடு வச்சுருக்கேனுங்க. ஏன்னா என் மாட்டை வந்து கொண்டுட்டு போகிறேன்னு கோசாலையிலேருந்து வந்து எல்லாமே என்னை நம்ப இந்த ஒரு வாரமாக என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னை நம்ப மிரட்டினாங்க, என்னை அடிச்சரிச்சிட்டு கூட கொண்டு போயிடும்னு சொன்னாங்க. என்னென்னமோ பிரச்சனை பண்ணாங்க. இருந்தாலும் இப்போ வந்து ஏர்முனையிலிருந்துங்க சட்ட பஞ்சாயத்து, அவர் மேட்டூர் சரணாலயம், அடுத்த விவசாய சங்கங்கள், பொதுமக்கள், மற்ற என் நண்பர்கள் அனைவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் மாட்டை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. கல்பனா, டாக்டர் கல்பனா மேடம் வந்து சென்னையிலேருந்து வந்து நம்ம மாடு கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு வந்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இனி எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனால் தயவுசெய்து இனிமேல் யார் வந்து அடுத்தவங்க மாட்டை இப்படி கொண்டு வரதுக்கு வந்து யார் ட்ரை பண்ண வேண்டாங்க, யாரை தொந்தரவு பண்ண வேண்டாமுங்க. அதை விட பாவ உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. அந்த பசும்பாவை அந்த குடும்பத்தையே விடாதுங்க. காடையூர் கோசாலை சிவகுமார் வந்து இனிமேல் இப்படி பண்ண வேண்டாமுங்க யாரையுமே. எல்லாத்திட்டையும் நண்பராக பழகிட்டுங்க. மாட்டுக்கு தீனி இல்லைன்னா வாங்கி கொடுக்குட்டுங்க. அதுதானுங்க அவங்க செய்ய வேண்டியது. அதை விட்டுட்டு இப்போ ஏர்மனம் வந்தாங்க, உங்களுக்கு தீனி பத்திலையா எவ்வளோ வேணாலும் நாங்கள் கொண்டாந்து வரோம்னு எங்கிட்ட வாக்களித்து நாளை காலையிலே வருதுங்க தீனி வருது. அது மாதிரி எதாவது சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு இதை கொண்டுட்டு போய் அங்கே விட்றேன் இங்கே விட்றேன்னு அடுத்தவங்க மாட்டை இவரே கொண்டு விட்றாங்க. அந்த வேலையில் இனிமேல் வேண்டாமங்க. தயவு செய்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாமுங்க. எல்லாம் அவரோட வேலையை அவரோட பார்க்கலாமுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிஞ்சால் உதவி செஞ்சுக்கலாமுங்க, இல்லாட்டி ஓத்தனைட்டு போக வேண்டாமுங்க. எல்லாம் சொல்கிற மாதிரி 20 மாடு 30 மாடுலாம் அங்கேயும் சாகலைங்க. மாடு வந்து சாகா வரம் வாங்கிட்டு வரலைங்க. 100 மாடு இருக்கிற இடத்துல 1-2 சாகத்தானே செய்யும். 100 செம்பிளியாக இருந்தால் 25-30 சாகும் வருஷம். அதனால் வந்து இது ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க. நாங்கள் எல்லாம் வந்து எங்களால் எங்களுக்கு தகுதிக்கு மீறி என்ன பண்ணணுமோ மாட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்க. இந்த தண்ணி இல்லாத வறட்சியான காட்டில் இவ்வளோ தூரம் நான் வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன்னே அது அந்த கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தான் தெரியுங்க. சும்மா வந்து தூக்கிட்டு போகிறது ஒன்றும் பெருசு இல்லைங்க. அப்படி இனிமேல் தூக்கம் யார் வரவும் விட மாட்டாங்க. தூக்கம் உயிரே போனாலும் விட மாட்டாங்க.